இதெல்லாம் வந்து மாவேதினியார் செய்த சங்கத்தி. ஸோ இதை இதுலேயே ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. சம் பீப்புள் டிட் நாட் லைக் சுப்ரமணிய தீட்சிதருக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை சங்கத்தி எல்லாம் சேர்த்தது. ஸோ அந்த காலத்தில் வந்து கொஞ்சம் தான் கீர்த்தனைகள் பாடின மாதிரி தெரியறது. நிறைய வந்து ராகமாக பாடினா, நிறைய ஆலாப்பனை பாடினா, தானம் பாடியிருக்கா, அந்த மாதிரி தான் ஜென்ரலாக ஃபார்மேட் இருந்திருக்கு. இப்போ வந்து நம்ம நாகஸ்வரத்தில் கேட்குற மாதிரி நிறைய ஆலாப்பின மாதிரி தான். இப்போ வந்து இட்ஸ் எ இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஃபார் எக்ஸாம்பிள் கனம் கிருஷ்ணயர் சிங்கிங் இன் தியாகராஜாஸ் ஹவுஸ். இட்ஸ் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கிரிப்ஷன் தட் ஓஎஸ்ஆர் கிவ்ஸ் அஸ் தட் அவர் வீட்டுக்கு போனாராம் அட்டானா பா ஏ பாப்பு முஜே சித்திரா பாடிந்தாலாம் அவள் சிஷ்யாலாம். ஸோ ஏ பாப்பு முஜே சித்திரா கனம் கிருஷ்ணயரும் பாடினாராம். பாடி அதில் வந்து நிறைய நிறவல் நிறைய சங்கதிகள்னு சொல்லியிருக்கா, அது நிறவல் தான் இருக்கணும். நூறு விதமாக சங்கதிகள் பாடினார், நூற்றுக்கணக்கான சங்கதிகள்னா எழுதியிருக்கார், அது நிறவலாக தான் இருந்திருக்கணும் என்னோடய யூகம். ஸோ நிறைய பாடி. ஸோ அது கூட வந்து ஏபாமு ஜெயசித்ரா கூட அது ஹைலைட் அந்த கான்வே அந்த ஹோல் நரேட்டிவில் ஹைலைட் பண்ணது என்னென்னா நூற்றுக்கணக்கான சங்கதிகள் போட்டு தான் ஹைலைட் பண்ணியிருக்கார். ஸோ ஓரளவுக்கு அது இந்த இம்ப்ரவைசேஷன் ஐ திங்க் வாஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ கீர்த்தனைகள் வந்து மேடைக்கு வந்ததான்னு தெரியல, இந்த இன்ஃபேக்ட் இல்லையோன்னு தான் என்னோடய ஃபீலிங். கீர்த்தனைகள் மேடலை பாடின்றிருந்தா இதுக்கு நான் இன்னொரு இண்டிகேஷனும் நான் ஐவ் செட் பிஃபோர் இப்போ உம்மியாழ்புரம் பிரதர்ஸ் தானே சுந்தர பாகவதர் ரெண்டு கிருஷ்ணபாக சுந்தர பாகவதர் அவள் வந்து கல்பனஸ்வரம் பாடமாட்டாள் அப்படி சொல்லியிருக்கா. இது வந்து ஐ திங்க் சூலமங்கலம் வைத்தியநாத பாகவதர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். சூலமங்கலமோட ஒரு இதில் இருக்குது அவள் கல்பனஸ்வரம் பாடமாட்டா அப்படின்னு. மேபி த ரீசன் வாஸ் கல்பனஸ்வரம் யூஸ் டு பி சங் ஃபார் பல்லவிஸ் நாட் ஃபார் கீர்த்தனாஸ். இப்போ அவருக்கு தேவர் ஆன்டி கல்பனஸ்வரம் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படி கூட புரிஞ்சுட்டு இருக்கோம். தியாகராஜ சுவாமி கல்பனஸ்வரம் பிடிக்கலன்னு கூட இப்போ ஆராதனையில் போனால் கல்பனஸ்வரம் பாடக்கூடாது அப்படி இல்லையோன்றது தான் என்னோடய ஃபீலிங். கல்பனஸ்வரம் இதெல்லாம் வந்து நிறைய பல்லவிகளில் பாடிட்டு இருக்கிறதுனால அந்த பழக்கத்தில் தான் இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் தான் இருந்ததுன்னு இல்லை. ஸோ அந்த காலத்தில் ஜாஸ்தி கீர்த்தனைகள் மேடைக்கு வந்தால் மாதிரி தெரியல. நிறைய ராகம் ஆலாப்பனை நிறைய பாடியிருக்கா, டவுட்டே இல்லை. சில டைம் டேஸ் டேஸாக பாடியிருக்கா, காம்படிஷன்ஸ் பல்லவியெல்லாம் பாடியிருக்கா, ட்ராவன்கூர் கோர்ட்டில் நடந்திருக்கு, சவுத்தில் நடந்திருக்கு, நிறைய நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. பட் எல்லாமே காம்படிஷன் பார்த்தா பல்லவி காம்படிஷன் தான் எல்லாருமே. இது வந்து ரைட் ஃப்ரம் லேட் 18th செஞ்சுரி டூ 19th செஞ்சுரி பார்த்தோம்னா நம்ம காம்படிஷன்ஸ்னு பார்த்தோம்னா பல்லவி தான் பாடியிருக்கா. ஸோ கேன் வி சே ஹி ரிஃபைன்ட் த பேட்டர்ன்? யார்? ஆரிய குடிராமானு சேங்க. மேட்டர் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் ஐ கெஸ் ஐ சீ. ஓகே, சோ இஃப் யூ சே இட்ஸ் ரிஃபைன்ட் த பேட்டர்ன் தென் யூ ஆர் சேயிங் தட் தி பேட்டர்ன் பிஃபோர் வாஸ் நாட் ரிஃபைன்ட். ஆர் வி இன் எ பொசிஷன் டு சே தட்? இஸ் ட்ரூ. I will flip it on its head and say that maybe the music was more refined before. So I see the point here. But anyway, before I conclude, I would really thank Mr. T.M. Krishna for his book. I read through the book. Actually, it gave me a lot of insight, particularly the chapter called The Melting Pot. I like that. But one sentence I couldn't follow. But I don't know whether I have got time to ask that question. Anyway, I'll ask. I'm so sorry. Can we take this offline? I only hate to line, cut in. One line, please. Yeah, no, you can do it right after this. After this, I'll answer this. After this, you can request everyone to stay back for high tea. So you can have a quick chat on that offline. Thank you so much, Mrs. Vanuja. I'm sorry to cut in every time, but I'm just making sure that everybody has the opportunity. And he's been very generous with his time. Not just this once, we've had two other interactions and he's spent a considerable amount of time. Thank you so much. You. I should say that he's given us a lot of time. I'm moving on to the next person. Pavitran, is they here? Okay, and then Badra Srinivasan? No? Okay, haven't they come in or is it just okay? Vasundhara, oh yeah, she was the first guest to arrive. Yeah, please come. Namaskaram. My question is, Carnatic musicians sing and popularize Hindustani, whereas do Hindustani musicians popularize Carnatic music? Carnatic musicians popularize Hindustani? That is, namba propagate pandrom illa. Abadiya? Musicians ah? Illa seriously kekkrena ungala kacheri la paadranga illa? Aama. Hindustani ragas? Aama. Appadi kekkrela? Ragas dhaan kekkren. Hindustani ragas. See, namba raagangal nariya anga poi irukku. Actually, ippo dhaan maami kuda adha pathi pesi irundhom. இப்போ சாருகேஷி, வாச்சஸ்பதி, இந்த ராகங்கள்லாம் நார்த்துக்கு கீரவாணி,
ஹம்சத்வனி எல்லாம் இங்கேருந்து போன ராகங்கள் தான். ஃபிஃப்டீஸ்லேயே வந்து நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு இப்போ ரெகுலராக வாசிக்கிற அந்த ராகம் சிம்மேந்திர மத்தியம், சிம்மேந்திர மத்தியமும் போயிருக்கு. ஆமாம், எக்ஸாக்ட்லி கானடா, எக்ஸாக்ட்லி. ஸோ அங்கே தர்பார், ஓகே, வாட் எவர். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ராகாஸ்ன்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப எக்ஸ்சேஞ்ச்னு சொல்ல முடியாது, ஷேரிங்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸில் நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு எல்லாம் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ ராகங்கள் வந்து நிறைய வந்து சவுத்துக்கும் நாங்களும் நம்மளும் நிறைய எடுத்துட்டுருக்கோம், அவளும் நிறைய எடுத்துட்டுருக்கா. இது வந்து புது ஃபினாமினா கிடையாது, நூற்றுக்கணக்கான வருஷமாக நடந்துட்டுருக்கு விஷயம். அது நம்ம அப்போ வந்து ஹிந்துஸ்தானின்னு கூப்பிடலை, கர்நாட்டிக்குன்னு அந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுக்கல. இன்றைக்கி நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ஹிந்துஸ்தானினா இது, கர்நாட்டிக்னு ஒரு ஐடென்டிட்டி வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து கர்நாட்டிக் மியூசியன்ஸ் ஹிந்துஸ்தானி ராகங்கள் பாடுறா இல்லை, பட் நான் அதை கொஞ்சம் வித்தியாசமாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அவள் பாடுறது ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தானி ராகா இல்லைன்னு நான் சொல்ல போகிறேன், அவள் பாடுறது கர்நாட்டிக் ராகா. அது ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நான் தேஷ் பாடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தேஷ் பாடுறதுக்கும் ஒரு ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் தேஷ் பாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த தேஷை நான் கர்நாட்டிக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். நான் ஹிந்துஸ்தானியாக பாடக்கூடாதுன்னு சொல்லுவேன். நான் பாடுறது ஏன்னா கர்நாட்டிக் மியூசிக்னு சில ஒரு கேரக்டர்ஸ் இருக்குது, அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம தேஷை கொண்டு வந்துட்டோம். இப்போ சிந்து பேரி பாடுறோம், நம்ம எல்லாம் சிந்து பேரி பாடுறோம். நம்ம பாடுற சிந்து பேரியும் அவள் பாடுற சிந்து பேரியும் ஒரு சிந்து பேரியும் இல்லை. அவள் கொடுக்குற சவுண்டே வேறு, அவள் கொடுக்குற எம்ஃபசிஸ் வேறு. அவளுக்கு இன்ஃபேக்ட் நம்மளோட சிலதெல்லாம் சில சங்கீதெல்லாம் பாடவே மாட்டாள், நம்ம பாடுவோம். ஸோ அந்த ராகங்கள் ஒரு 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 சிஸ்டம்குள்ளே ஒரு ராகத்தை எடுத்துட்டோன்னா, இப்போ அவள் கீரவாணி பாடுறா, நம்ம பாடுறா கீரவாணி, அவள் கீரவாணி டோட்டலாக வேறு, அவள் சாருகேஷி டோட்டலாக வேறு. அது ஏன்னா அது ஹிந்துஸ்தானி கீரவாணி, ஹிந்துஸ்தானி சாருகேஷி. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன ராகம் நம்ம எடுத்துட்டாலும் அந்த ராகத்தை நம்ம சங்கீதத்துக்குள்ளே எடுத்துக்கிறது தான் நியாயம். அதை வந்து நான் வந்து ஹிந்துஸ்தானி ராகம் பாடுறேன்னு நான் நிச்சயமாக சொல்லவே கூடாது. நான் பெஹாக் பாடுறதுனால ஹிந்துஸ்தானி மியூசிஷியன் ஆகிடவே மாட்டேன். நான் பாடுற பெஹாக், இப்போ பிருந்தாமா பெஹாக் பாடியிருக்கா, பிருந்தாமா பாடுற பெஹாகுக்கும் அவா பாடுற பெஹாகுக்கும் ஒன்றும் கனெக்ஷனே கிடையாது. இது கர்நாட்டிக் பெஹாக், இது நம்ம பெஹாக். இது வந்து வெள்ளேந்து வந்தது, உள்ளேந்து வந்தது, அதெல்லாம் மறந்துடலாம் அனுபவம். அதை மறந்துட்டோம்னா எங்கேருந்து வந்தது யாரு கவலை, நம்மளுக்குள்ளே கொண்டு வந்துட்டோன்னா சந்தோஷம் தானே. தேங்க்யூ, தேங்க்யூ. ப்ளீஸ் ஸ்டெப் ஃபார்வர்ட் அண்ட் ரிசீவ் யுவர் கிஃப்ட். Is Vasundhara Sridharan, is he here? Oh, okay, sorry. Soumya Srinivasan. Namaskaram. Nariya technical questions lang ketiruka. Na romba layman. Oi, romba santosham. Shruti vachinu paadano, avladhaan theriyum. Shruti pidikkiradhu romba kashtama irukku. நீங்கள் ரெண்டு தம்பூரா வச்சு பாடுற, அது ரெண்டுத்துக்கும் பிச் டோன் எல்லாம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதை நீங்கள் எப்படி சின்க்ரனைஸ் பண்ணி, ஹவு டு யூஸ் இட்? ஃபஸ்ட்டு வந்து அந்த எந்த ரெண்டு தம்பூராவை சேர்க்குறோன்றது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். நான் எனி டூ தம்பூராஸ் கொண்டு வர மாட்டேன், தே ஆர் பேட் டு சம் எக்ஸ்டென்ட், சம் எக்ஸ்டென்ட். நார்த் இந்தியாவில் ஜோடினே விற்பா, இஃப் யூ பை அ தான்புரா தே சென்ட் யூ ஜோடி, ஜோடி. ஸோ டூ தம்பூராஸ் வில் பி ஆர் டுகெதர், மேட் டுகெதர். The two tanpuras that you buy, if you go to Miraj and say, I want a Jodi, he brings it, he gives you two tanpuras, which will give the same resonance. Oh. We don't have that tradition. I think it's a beautiful idea. So the matching of the two tanpuras will be beautiful. Tonally, you will problem varadu. Ippa na oru Trivandrum tambura, oru Thanjavur tambura vacha, shareve shareadu. Correct. Periya problem. Oru Miraj vacha, oru Thanjavur vacha na, worst thing. So I love tamburas. That is my weakness. So enga palaya tambura edhavu nalla irundha, நான் வாங்கிடுவேன். ஸோ ஐம் கைண்ட் நாட் அ கலெக்டர், ஐ லவ் தம்பூராஸ். ஸோ ஐ ஹவ் பேட் ஆல் மை தம்பூராஸ். ஸோ இன்ஃபேக்ட் தே ஆர் நம்பர்ட் இன் மை ரூம். ஸோ ஒன் அண்ட் ஒன், டூ அண்ட் டூ, த்ரீ அண்ட் த்ரீ, ஃபோர் அண்ட் ஃபோர். ஸோ இட் ஆல்வேஸ் கம் இன் சர்டன் பேர்ஸ், தே டோன்ட் கம் இன் எனி பேர். ஸோ மைசூர் தம்பூராவோட இன்னொரு மைசூர் தம்பூரா சேர்த்துருக்கேன். நான் ஜோடியாக வாங்கலை, ஆனால் மீரஜ் இருந்தால் கூட எந்த ரெண்டு மீரஜ் சவுண்ட் எவ்வளோ க்ளோஸாக அது சேரும்னு ஓரளவுக்கு பார்த்து அதை சேர்த்துருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு முடியுமோ பார்த்தா அப்போ கஷ்டமாக இருக்காது. ஏன்னா இனி ரெண்டு தம்பூரா சேர்த்துட்டோம்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். அதுவும் நான் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோம். சில ஊருக்கு போகிறச்சே நம்ம தம்பூரா எடுத்துன்னு போகலன்னா, அவள் இதுவும் ரெண்டு தம்பூரா கொண்டுருவா. இதுக்கும் அதுக்கும் வந்து ரெண்டும் சுத்தியில் சேரும், ஆனால் ரெண்டு சவுண்டு சின்ன கலைஞ்ச மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு அளவுக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், பார்த்தா தான் சேரும். ஃபஸ்ட்டு ஒரு தம்பூரா யூஸ் பண்ணலாம், அப்புறம் ரெண்டு தம்பூரா பண்ணலாம். தேங்க்யூ.
Thank you. The next person is Swaminathan V.S. Is he here? Yes. Please come. Thanks. Namaskaram. Namaskaram. And thanks for this opportunity again this year. My question is like this. Do you see the possibility that one day our Carnatic vocalists will present only a series of Alapana? This we touched earlier, but I was asked a very similar question actually about 4 months ago. That what I say finally logically leads to me only singing Alapanas. Well, I disagreed with that comment because I said what I say does not lead to me not singing compositions. I think compositions have great value. But I will say why not? See, the whole thing is you could have an evening of Alapanas, but don't call it an evening of Alapanas, I'm saying. That day's music can be Alapanas. But adhu Alapana dhaan paada poren kangana kattin varakudad. Adhu romba important adhu. Ena Alapana leads to another Alapana mari oru situation annikku vandhuduna nadakkalam. So, idhu romba flexible adhu. But I do look at the possibility that it is possible to have an evening of only Alapanas. Indha mari sonnale adhellam sir chinna chamber la veetla pannunga sir nu. அந்த சேம்பர் செட்டிங்கில் 10 பேர் இருக்கிறச்சு இது பண்ணலாமா? மியூசிக் அகாடமி ஸ்டேஜில் பண்ணால் ஏன் சார் இங்கே வந்து ஃபுல்லாக ஆலாபனை பண்ண முரளி கிளம்பிட்டாரணும் சரி இப்போ சொல்லலாம் சரி. பட் எக்ஸாக்ட்லி பாலச்சந்தர் சார் அப்பே பண்ணார். சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள், அது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எஸ் பாலச்சந்தர் வீண வித்வான், அவர் அந்த நான் சொல்லுது ஒரு 25-30 இயர்ஸ் முன்னாடி தியாகராஜ சங்கீத வித்வத் சமாஜத்தில் இந்த முத்த கச்சேரியும் ராகம்தான் வாசித்தேன். ஆலாபனை 45 ராகம் வாசித்தேன். அதே மாதிரி அவர் வந்து இந்த 72 மேலக்கர்த்தா ப்ராஜெக்ட் மாதிரி ஒன்று எடுத்துட்டு ஒரு மாதம் ஐ திங்க் ராகம் லாட்ஸ் குளிக்க போகணும். ஆமாம், லாட்ஸ் குளிக்க போடணும், கரெக்டு. எதை வேணால் எடுக்கலாம் நீங்கள், அந்த ராகம் வாசிப்பார். ஏன்னா ரசிகரை கூட்டம் அந்த லாட்ஸ்லேருந்து ஒரு இதை எடுக்க சொல்வார். அன்றைக்கி என்ன ராகம் வருதோ அதை வாசிப்பார். 72 ராகம் தான் வாசிப்பார். ஆமாம், ராகம். ஸோ அந்த மாதிரிலையும் நடந்திருக்கு. பட் அது என்னென்ன சம்பவம், நம்ம இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக தான் நடக்கணும்னு மைண்டில் வச்சுருக்கோம், அதெல்லாம் கிடையாது. ஐ திங்க் இட் இஸ் வெரி பாசிபிள் தட் யூ குட் ஹாவ் கான்சர்ட்ஸ் வேர் யூ ஹாவ் ஒன்லி ஆலாபனா அண்ட் ஜஸ்ட் சீ தி மியூசிக். இட் இஸ் ஜஸ்ட் மியூசிக், நோ, அப்சல்யூட்லி. ஆமாம், இல்லை அது அன்னைக்கு மிருதங்கம் தேவையில்லையே. இப்போ மிருதங்கம் தாளவாதியம் வாசிக்கிறா, மிருதங்கம் தாளவாதியம் கேட்குறோம், அப்போ சொல்கிறது ஏன் சார் வாய்ப்பாட்டே இல்லைன்னு யாரோ கேட்குறாள் வாக்கிட்டு போய், யாரும் கேட்கறது இல்லை. ஸோ யாரும் கேட்கறது இல்லை. இல்லை, நான் எனக்கு தோணித்து இவங்க சொன்ன அவாக்கு அன்றைக்கி தாழ்வாதி ஏன் சார் வாய்ப்பாட்டு இல்லாமல் வாசிக்கிறேன்னு சொல்கிறாள் இல்லையே. ஸோ யூ குட் ஹேவ் ஒன்லி ஆலாபனாஸ், யூ குட் ஹேவ் ஒன்லி கீர்த்தனாஸ் ஆல்சோன்றேன் நான் ஒரு நாள். இஃப் யூ ரியலி வேல்யூ கீர் தென் யூ குட் ஹேவ் எக்ஸ்ப்ளோர் இந்த நெரவல் பாடுறது பார்க்கலாம். நிறைய பாசிபிலிட்டிஸ் சார், இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டோன்னா, ஜஸ்ட் த மியூசிக்கை பார்த்துட்டோன்னா தென் த பாசிபிலிட்டிஸ் ஆர் இமென்ஸ். தென் ஐ பிலீவ் தட் வி வில் என்கேஜ் வித் அவர் மியூசிக் மோர் டீப்லி. யூ as a ரசிகா வில் ஆல்சோ பி ஃபார் மோர் டிமாண்டிங் பை த வே. You will become more aware of every ragam. You will go into it. You would have experienced music in so many levels, forms. In several forms, that not because, and very important, not, this is not to be done because you want to do something new, experiment. Pudus appadi kediyadu. It's only to engage with the art more seriously. Avvalama, adukkaga dhaan indha kelvi. Pudusa onnum pandrathukku illa, pudusa onnum pandrathukku illa, appadi onnum pandrathukku onnum kediyadu. But it is possible that you can find a lot of things. And as a rasika, I think you will also engage far more. It will demand far more attention from you. Exactly. That's also one of the reasons why you don't want that to happen. That's also one reason why you don't want that to happen. Because it demands you... Engagement. More engagement. You know, there was a beautiful... recently I met a very great sculptor. And we were talking about cinema. I'm just giving an analogy because I thought it's a very interesting statement he made on cinema. We were having this talk for a long time. And he said, you know, in boredom was part of the cinema experience at one time. Today, there's no boredom. Now, it's a very interesting observation that in a movie, there's a part you can get bored. But boredom is not necessarily a negative thing. It is also an experience. Today, we don't have everything as action. Always something has to happen. எதாவது எவனாவது எங்க சுத்தின்னே இருக்கணும். யாரும் பேசாமல் இருக்க மாட்டான். So, if you look at that, even being quiet for some time is something very unnerving for us. Definitely.
So if you have to engage more, it means that you have to commit more. Not only me, all of you have to commit more. So the commitment levels have to, I believe that our commitments level are not, I really, that is why I believe that we are not as committed as we should be to the art. The intent of this question is to actually... Yeah, I agree. I agree with you. No, I understand your point and I agree with you. I think that we have to be more committed, which will make the musician also more aware of what they have to do. They will become, not to answer you or something, but the fact that they also at every moment have to be, you know, going into the music as much as they can. They may not sing well one day, they may sing one day. That is a different thing. That is human. Everybody is human. But that every time they sing, they have the commitment to be in it, to try and be in it. That you will also be like that. Andha alavukku namba, we have to, I think, raise our level of engagement. Then it will not matter if you sang Alapana or Kirtana. It will not also matter whether you sang for 3 hours or 15 minutes. Thank you. Prasad Shankar, is he around? Thank you very much. No. Yeah. So I think this is the last question of the evening from Prasad Shankar. Hello. Namaskaram. So being the last question, I think most part of the question has been answered, but just to give you a flavor of what the question is, what do you think are the responsibilities of artist, a guru, a rasika, and a student